வானவில் டைம் பாஸ். இது ஒரு குட்டி சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, மூன்று மீன்கள் ஒரு அழகான குளம். அந்த குளத்தில் ஒரு மூணு மீன்கள் நண்பர்களாக வாழ்ந்துக்கிட்டு வந்தானே. அந்த மூணு மீன்களுமே தனித்தனி பண்பு கொண்டது. அது என்ன பண்பு அப்படின்னா, முதல் மீன் தனக்கு துன்பம் வருவதற்கு முன்பே தப்பித்து கொள்ள விரும்பும். இரண்டாவது மீனும் தனக்கு துன்பம் வரும்போது தப்பித்து கொள்ள வழி தேடும். மூன்றாவது மீனும் தனக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த மூன்று மீன்களும் அந்த குளத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. ஒரு நாள் மீனவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்து குளத்தில் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து இந்த மீன்கள் எல்லாம் நம்ம பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை என்ன பண்ணிடுச்சு, முதலாவது மீன் கேட்டுக்கொண்டிருந்தது. உடனே முதலாவது மீன் ஓடி போய் தன்னோட நண்பர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் மீனவர்கள் பேசினதை பற்றி சொல்லி எச்சரிக்கை செய்துச்சு. உடனே அந்த மீன் முதலாவது மீன் என்ன பண்ணிச்சு, அந்த குளத்தை விட்டு ஒரு சின்ன வாய்க்கால் வழியாக ஓடி போய் தப்பிச்சிருச்சு. இரண்டாவது மீன் நாளைக்கு தானே, அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிச்சுது. மூன்றாவது மீன் வருவது வரட்டும், எது நடந்தாலும் அது விதிவசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்துருச்சு. மறுநாள் மீன் பிடிப்பவர்கள் வந்து வலையினை வீசினார்கள். இரண்டாவது மீனும் மூன்றாவது மீனும் வலையில மாட்டிக்கிட்டு, இரண்டாவது மீன் மீனவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தான் இறந்து விட்டது போல் நடித்தது. உடனே அதை பார்த்த மீனவர்கள், இறந்த மீன் நமக்கு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டாங்க. உடனே அந்த மீனும் குளத்திற்குள்ளே வேகமாக ஓடி சென்று மறைவாக இருந்துக்கிட்டு, மூன்றாவது மீன் வலைக்குள்ளேயே துள்ளி கொண்டிருந்தது. அதனை அவர்கள் பிடித்து சென்றனர். நீதி: ஒரு சிக்கல் வரும் முன்னர் தப்பித்து கொள்பவரும், சிக்கல் வருகின்ற போது தப்பித்து கொள்பவரும் எப்போதுமே மகிழ்ச்சி அடைவார்கள்.